எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். அதே மாதிரி எல்லாருமே ஒற்றுமையா இருங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் இன்னும் ஒற்றுமையா இருக்கணும். என் பேர் அப்துல் ஹனீஃப். நாங்கள் இந்த ட்ரிப்ளிகனில் நாங்கள் ஒரு பிறந்து வந்த ட்ரிப்ளிக் நேரியா வில்லியாகத்துக்கு வந்து இன்னும் ஒரு 40 வருஷம் ஆகுது. வில்லியாக பகுதி எனக்கு என் நண்பர்கள் எல்லாம் இந்து கிறிஸ்டின் அனைத்து நண்பர்கள் எனக்கு சகோதரர்கள். எங்கள் நட்பு மிக ரொம்ப ரொம்ப அன்மையான முழுமையான நட்பு எங்களது. எங்கள் அண்ணன் இருக்கார், இவர் கிறிஸ்டின், இவர். நாங்கள்லாம் ஒரே தாயை வைத்து பிறந்தோம். அதே மாதிரி நாங்கள் நட்பாக தொப்பல் குருவி நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்குறோம். இந்த தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனைத்து சகோதரர்களும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அண்ணன் உறவுகளில் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். அவங்க வீட்டு விருந்துக்கு எங்களை அழைப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு அவங்கள அழைப்போம். அந்த அழைப்புகள் பணி அந்த சாப்பாடு பணி வர வர போங்க எல்லாம் அன்பாக இருப்போம். நம்ம எங்களை எந்த பிரிவானம் எங்களுக்கு இல்லை. இந்த நாட்டில் சந்தோஷமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த சந்தோஷத்தை மிகும் மிகும் அனைத்து தமிழ்நாடு மக்களும் அனைத்து நண்பர்களும் இந்து கிறிஸ்டின் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு இந்த தேசிய நாடு நாங்கள் சந்தோஷப்படுறோம். சில ஆளுங்க நம்ம பிரிக்கிறது இது பண்ணுறாங்க, இந்து முஸ்லீம். ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். எந்த மாற்றமும் இந்த ஒற்றுமைக்கு எந்த மாற்றமும் இல்லை. யாராலையும் மாற்ற முடியாது இந்த ஒற்றுமையை. நீங்கள் இன்றைக்குமே நீடோடி நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த ஒற்றுமையை இன்றைக்குமே நீடிக்க செய்வோம். இதே மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வாழ்வோம். இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சில பேர் சிலா சூழ்ச்சிகள் ஏதோ பயங்கரவாதிகள் இப்படி அறிவிக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுலாம் எல்லாம் அனைத்து விஷயம் போய் நம்ம இங்கே இருக்கிறது எல்லாம் ஒத்து அண்ணன் தம்பி ஒற்றுமையாக நாங்கள் வாழ்கிறோம். இது எந்த பிரிவான நம்ம இல்லை நம்மளுக்கு. ஏதோ ஏதோதோ நடிக்கிறது நம்மளை சுட்டி காட்டுறாங்க அவங்க, அது தவறான விஷயம். அது நம்ம என்றைக்குமே ஒன்றா இருக்கும் அண்ணன் தம்பி, நாங்கள் ஒன்றா இருக்கோம், என்றைக்குமே ஒன்றா இருக்கும். நம்ம அந்த எந்த இதுவும் நம்மளுக்கு இல்லை. இந்த மூன் டிவி நேயர்களுக்கு நன்றி செலுத்துகிறது. என்னுடைய பேர் மாறன். இது வில்லிவாக்கு பகுதியில் ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டுருக்குறோம். இந்த வில்லிவாக்கு பகுதியில் இருக்கிற மொத்த மசூதி அனைத்து பகுதியிலையும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் முஸ்லீம்களாலையும் இந்துக்களாலையும் கிறிஸ்டின்களாலையும் யாராலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஏதோ நாட்டில் நடக்கிற தவறை சுற்றி காட்டி தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை. முஸ்லீம்களால் எல்லோருமே நல்லா ஒற்றுமையாக தான் இருந்து செயல்படுறாங்க. குழந்தைங்களாக கூட ஒரே ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. இந்து குழந்தைகளாக இருந்தாலும் முஸ்லீம் குழந்தைங்களாக இருந்தாலும் கிறிஸ்டின் குழந்தைகளாக இருந்தாலும் ஒரே கான்வென்ட்ல தான் படிக்க வைக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தையிலேருந்து பெரியவங்களை வரைக்கும் சமாதானமாக தான் இருக்காங்க இது வரைக்கும் இந்த முஸ்லீம். முன் டிவி நேரடி ஒளிபரப்புக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பேர் ஷர்மிலா, அஸ்லாம் வலைக்கும். என் ஃப்ரெண்டு அவ 10th படிச்சிருக்கேன், அவளை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவள் பேர் முஸ்லீம் ஹிந்து தான், அவ்வளோ சர்மிலாத் அவள் பேர். 10th ரொம்ப என் எக்ஸாமுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே அவள் தான் பண்ணா எனக்கு. அதே மாதிரி இப்போ நாங்கள் இருக்கோம், எங்கள் வீடு இங்கே அங்கேயே ஹிந்து தான். அங்கே ஃபுல்லாக அவங்க எல்லாருமே இப்போ 4-5 கொடுத்தனக்காரர் இருக்காங்க. அவங்க நல்லா பேச்சுவார்த்தை, நல்லா பழக்க வழக்கம், குழந்தைய பார்த்துக்கிறது எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி இந்த அக்கா அவங்க வீட்டில் முக்கால்வாசி என் பையன் இங்கே தான் இருப்பான், அவங்க வீட்டில் தான் இருப்பான். பார்த்துக்கிறது கொள்வது அவங்க பசங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க, கொள்வாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. எங்கே போனாலும் நம்ம ஒரு கஷ்டத்துக்கு விட்டு போனாலும் நல்லா பார்த்துப்பாங்க, கொள்வாங்க. அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதாவது இந்து முஸ்லீம் எல்லாம் ஒத்துமையாக இருப்போம் நாங்கள், அவ்வளோதான். நாங்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருப்போம். அதே மாதிரி முஸ்லீம் ஹிந்து எல்லோரும் கிறிஸ்டின் எல்லோரும் ஒத்துமையாக இருப்போம். இந்த தமிழ்நாட்டிலே நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருப்போம். முன்டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, வணக்கம். என் பேர் தாமரை செல்வி. நாங்கள் வெள்ளிவாக்கம் 25 வருஷமாக இருக்கிறேன். எல்லா முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் எல்லாம் ஃப்ரெண்டு தான்.
ஆனால் எல்லாரும் நல்லபடியாக நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம். இந்த பக்கம்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். ஏதாவது ஒரு ஆள் ஏதாவது தப்பு செய்தாலும் தவறு செய்யாதீங்க. இந்த டிவி மூலமாக கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷாயிதா. நான் இங்கே வந்து 7 வருஷம் ஆகுது வில்லிவாக்கத்துக்கு வந்து. நாங்களும் சரி, இந்த அக்காவும் சரி, எல்லோரும் இது வரைக்கும் ஒத்துமையாக தான் இருக்கிறோம். எங்கள் வீட்டு நல்லது கெட்டதுக்கும் சரி, அவங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாமே இல்லை, அவங்க எல்லாமே எதுவுமே கிடையாது. என் பொண்ணு இவ தான். இவங்க முக்கால்வாசி வளர்ந்ததே இவங்க வீட்டில் தான். லில்லி பேர். வில்லிவாக்கத்து வந்து 22 வருஷம் ஆகுது. மொசிதி தெருவில் 15 வருஷமாக இருக்கிறேன். மொசிதி தெருவில் இருந்து அல்லிமா, சாயிதா, பானு, சர்மிளா இவங்களாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ரொம்ப எப்படி கூட பிறந்தவங்க மேலே இவங்களாம் நான் நினைக்கிறேன். அது எங்கள் வீட்டில் எந்த விசேஷம் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் விசேஷம் நாங்கள் இல்லாத நடக்காது. அவ்வளோ ஒரு கூட பிறந்தவங்களுக்கு மேலே அவங்கள நான் நினைக்கிறேன். 9 வருஷமாக ஒரு வீட்டில் இருந்த முஸ்லீம் வீட்டில் அவங்க அதுக்குமே எங்களை அவ்வளோ நேசிப்பாங்க. அவங்களையும் நான் ரொம்ப நேசிப்பேன். இந்த கிறிஸ்டின் கல்யாணம் வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன். கிறிஸ்டின் இவா இவங்கெல்லாம் நாங்கள்லாம் என்றைக்குமே இங்கே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இதே நாட்டில், இதே வில்லிவாக்கத்தில் தொகுதியில் இதேமாரி என்றைக்குமே மண்ணுக்கு போகிற வரைக்கும் நாங்கள் என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இதோ பொண்ணு இவ குழந்தைலேருந்தே எனக்கு கூட அவங்க வீட்டில் இருந்ததோடு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கிறா. முஸ்லீம் தான் யாஸ்மி. மோஸ்ட்லி என் வீட்டு குழந்தை இவன். என்றைக்குமே இவன் எங்கள் வீட்டில் தான் இருப்பாள். என்றைக்குமே நல்லா இருக்கணும், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் மண்ணுக்கு போகிற வரைக்கும். இதுதான் என்னுடைய வேண்டுதல். என்றைக்குமே எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த நாடே சரி, எல்லாம் நல்லா இருக்கும். உயிரை கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க அந்த நாட்டுக்காக. அது ரொம்ப நான் சொல்லி கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹோ. என் பேர் ஆஜ்ரா. நான் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கேன். எனக்கு நான் படிக்கும்போது பிரியங்கா கௌரின்னு எனக்கு 2 ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஒன்று கிறிஸ்டின், இன்னொரு பொண்ணு வந்து ஹிந்து. அவங்க எனக்கு உடம்பு முடியாத டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுறதுலேருந்து, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, எந்த ஒரு எனக்கு விஷயம்னாலும் அவங்க எனக்காக ஃபஸ்ட்டு வந்து நின்று எனக்கு ஹெல்ப் செய்வாங்க. அந்த மாதிரி வந்து நான் இல்லாமல் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும். ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே, இப்போ நாங்கள் எல்லோரும் இருக்கோம். அதேமாதிரி தமிழ்நாட்டில் எல்லாருமே இருந்தால் நல்லாயிருக்கும். இது மூலியமாக, மூன் டிவி மூலியமாக எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். மூன் டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதே மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்.